ஐபிஎஸ்சி தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த மாலை வணக்கம். மற்றும் ஒரு ஊரோடு வாட நிகழ்ச்சியினுடைய திண்ணையில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைந்தோம். நேர்களே, இந்த நிகழ்ச்சி காலையில் வானொலியூடாகவும் மாலையில் ஐபிஎஸ்சி தமிழ் தொலைக்காட்சியினூடாகவும் உங்கள் அனைவரையும் நாங்கள் கொண்டு போய் உங்களுடைய நினைவுகளோடு தாயத்தில் வாழ்ந்த இடங்களில், குறிப்பாக உங்களுடைய வீட்டு முற்றத்தில் நாங்கள் விட்டு விடுவோம். என்ன சொன்னால், நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பொழுது தன்னும், ஒரு கணப்பொழுது தன்னும் எங்களுடைய தாயமண்ணில் நாங்கள் வாழ்ந்த வாழ்வியலை நினைத்து பார்க்காமல் இல்லை. அது ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு விடயத்தை செய்யும் பொழுது எங்களுடைய வாழ்வியலில் ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு நிகழ்வு வந்தே செல்லும். இன்றைக்கும் ஒரு சுவாரஸ்யமான விடயம் பற்றி தான் பேச போகின்றோம். அது ஏன் இன்றைக்கு இந்த தலைப்புன்னு சொன்னால், இப்போ கடந்த நாட்களில் வந்து என்னுடைய மகள் 4.5 வயது மகளை வந்து ஒரு உடுப்பு வாங்கலாம் என்று போனால், 4.5 வயதிலே அவ இதுதான் விருப்பம், இந்த கலர் தான் எனக்கு விருப்பம் என்று ஆடைகளை அவையே தெரிவு செய்வினோம். இப்போ நாங்கள் தாயத்தில் இருந்த காலங்களில் எங்களை பார்க்கணும் அந்த நினைவு வந்தது. இயல் படிக்க தொடங்கும் மட்டும் எங்களுக்கான ஆடையினுடைய வடிவம் எப்படி இருக்கணும், என்னென்ன கலர் இருக்கணும்னு அப்பா அம்மாவே தெரிவு செய்வினோம். கண்டபடி ஒரு டார்க் கலரெல்லாம் நாங்கள் கூட இல்லாது, காஜெட் என்றால் இவ்வளவு ரக்கம் இருக்கணும், அல்லது ஷர்ட் என்றால் இப்படி இருக்கணும்ன்றதை அவையே சொல்லுவினோம். எங்களோட ஊரில் எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு டவுன் சென்டர் இருக்கும், ஒரு சிட்டி ஒன்று இருக்கும். அதில் ஒரு சைக்கிள் கடை, தேத்தினி கடை, சங்கக்கடை என்று வாசிய சாலை எல்லாம் இருக்கும். அதில் கட்டாயம் ஒரு தையல்காரர் இருப்பார். அவர் காலங்காலமாக தைச்சு கொண்டு இருப்பார். அவர்கிட்ட கொண்டு வர்றது தம்பி துணி இருக்குது, மகனுக்கு ஒரு ஷர்ட்டும் ஒரு காஜினும் ஒரு ஜீன்ஸோ தைச்சு தாங்கன்னு சொல்லுவினோம். பொம்பளை பிள்ளைகளாக இருந்தால் அநேகமாக வந்து அந்த காலங்களில் வந்து அம்மா தான் வீட்டிலே தச்சு கொள்வாள். அநேகமான அம்மாக்களுடைய மிகப்பெரிய ஒரு பொழுதுபோக்கும் ஒரு கலையும் வந்து இந்த தையல் கலை. அவை நேரம் கிடைக்கிற நேரமெல்லாம் ஏதோ ஒன்று தைப்பினம், ஏதோ வேலைப்பாடு இருக்கும். எங்களுடைய அம்மாக்களையும் இந்த சிங்கர் மிஷினையும் நாங்கள் ஒருபொழுதும் பிரித்து விட முடியாது. இன்றைக்கு நாங்கள் பேசுகிற விஷயம் உங்களுடைய வாழ்வியலில் எங்களுடைய அம்மாக்களுடைய இந்த தையல் கலை, அதில் அவர்கள் கொண்ட ஈடுபாடும், பிள்ளைகளுக்காக அவர்கள் செலவழித்த அந்த நேரமும், நாங்கள் சந்தித்த தையல்காரர்களும் எங்களுடைய அந்த தையல் அனுபவங்களும் பற்றி தான் நாங்கள் பேசுகின்றோம். மறக்க முடியாது. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு ஊருக்கு வாராக்கள் எல்லாரும் வந்து, புலம்பெயர் தேசத்திலிருந்து வாராக்கள் எல்லாரும், குறிப்பாக பெண்கள் வந்து இந்த சாரி சம்பந்தமாக, ப்ளவுஸ் சம்பந்தமான விடயங்கள் எல்லாம் இப்போ ஊரிலேயே தச்சு கொண்டு வாரது இப்போ வழக்கமாகிட்டது. பலருக்கு அது தொழில் வாய்ப்பாகவும் இருக்குது, எங்களுடைய உறவுகளுக்கு ஒரு தொழில் வாய்ப்பு, மற்றது குறைந்த செலவில் நிறைந்த ஒரு சேவையை பெற்றுக்கொள்ளும் மூலமாகவும் அமைஞ்சிருக்குது. நல்ல ஒரு விஷயம். இந்த விடயம் பற்றி பேச இன்றைக்கு எங்களுடைய திறனைக்கு ஒரு விருந்தினர் வந்திருக்கின்றார். ஐபிஎஸ்சி தமிழ் வானொலியினுடைய ஆரம்ப காலத்திலிருந்து பயணிக்கின்ற ஒரு நேயர், ஒரு எழுத்தாளர். ஐபிஎஸ்சி தமிழுடைய வானொலியினுடைய அனைத்து போட்டி நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற, பல வெற்றிகளை பெற்றவர். ஐபிஎஸ்சி தமிழுடைய போட்டி நிகழ்ச்சியை தரம் எப்படி இருக்க வேணும், ஒலிபரப்பாளருடைய பேச்சு வழக்கு எப்படி இருக்கணும், சொல்லாடல் எப்படி இருக்க வேணும், ஐபிஎஸ்சி தமிழுக்கான ஒரு முகம், ஒரு தரம் இருக்கும், அதை குறைவிடக்கூடாண்டு கண்டிப்பாக ஒலிபரப்பாளர்களோடு இருக்கின்ற ஒரு உரிமையான ஒரு நேயர், உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த எங்கள் அன்புக்குரிய திருமதி நிரஞ்சலா ரவிரதன் அவர்கள் இந்த தினம் எங்களுடைய திண்ணைக்கு வந்திருக்கிறார். வணக்கம் நிரஞ்சலாக்கா. வணக்கம் சுதர்சன், எப்படி இருக்கிறீங்க சுதர்சன்? நாங்கள் எல்லோரும் நிலமாக இருக்கிறோம். முதல்ல எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்த ஐபிஎஸ்சி கலையத்துக்கும் மற்றும் உங்களுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீண்ட காலமாக ஒரு விருப்பம், அடிக்கடி நீங்கள் இங்கே வரும்பொழுது நாங்கள் யோசிக்கிறோம், அது நிரஞ்சலாக்கா எப்படியாவது எங்களுடைய திண்ணைக்கு ஒருக்கா கூப்பிடணும். காரணம், ஐபிஎஸ்சி தமிழ் நாங்கள் சொல்கிறதாக்கா, ஐபிஎஸ்சி தமிழுடைய மிகப்பெரிய பலம் வந்து எங்களுடைய நேயர்கள் தான். அதில் பல நேயர்கள் இருக்கின்றார்கள். அதில் முக்கியமான நேயர்கள் ஒருவர் நீங்கள். ஐபிஎஸ்சி தமிழுடைய வானொலியுடைய நிகழ்ச்சிகள் சார்ந்து எப்பொழுதும் ஒரு கண்டிப்பு உங்களுடைய இருக்கும். நிரஞ்சலாக்கா தெரியாதார்கள் எல்லாரும் இப்போ எங்களுடைய பங்கு பெற்றிருந்த நேயர்களில் ஒரு பெரிய ஒரு வட்டமான நேயர், ஒரு நேயர் குழுன்ற பேரை வந்து எல்லா நாடுகளில் இருக்கின்ற நேயர்கள் உறவுகள் சொல்லிக்கொள்வார். அண்மையில் கனடா போன பொழுது கூடக்கா ஐபிஎஸ்சி தமிழுடைய வானொலியிலே பங்கு பெற்றுகின்ற நேயர்களுடைய உரையாடல் கருத்துக்கள், அவர்களுடைய அந்த கௌரவமான பேச்சு வழக்கு, ஒரு வானொலியில் எப்படி பேசுகிற அந்த பக்குவத்தை கண்டு கனடாவில் என்னுடைய நண்பர்கள் தொடக்கம் பலர் வந்து பேசுகின்ற விஷயம், சுதர்சன் ஐபிஎஸ்சி தமிழ் வானொலியில் பேசுகின்ற நேயர்கள் வந்து மிக அழகாக காத்திரமாக பேசிக்கொள்வார்கள். அக்கா சொல்லுங்கள். நிரஞ்சலாக்கா, நிரஞ்சலாக்கா ஊரில் சொந்த இடம் எது, எங்கே படித்தீங்கள், அப்பா அம்மா எல்லாத்தையும் அக்கா சொல்லுங்கள். என்னுடைய நான் பிறந்தது மாணிப்பாய் தெற்கு அதிகார செல்லமுத்து வீதி தான் என்னுடைய பிறப்பிடம். சரி. வளர்ந்தது வந்து வெள்ளவத்த கொழும்புல அலெக்சாண்ட்ரா வீதி. பிறகு திருமணமான பிறகு புலம்பெயர்ந்து இப்போ வாழ்கிற இடம் நெதர்லாந்தில், 25 வருடங்களாக
வாழ்ந்து வருகின்றேன். என்னுடைய அப்பாவும் மாணிப்பாய் தான், அம்மாவும் மாணிப்பாய். அப்பா சிவபிரகாசம், அம்மா ராஜேஸ்வரி. மற்றும் திருமணமானது என்னுடைய கணவர் வந்து அளவட்டி மல்லாகம், உங்களோட கிராமத்தை சேர்ந்தவர். எனக்கு 3 குழந்தைகள், 2 மகள்மேர், 1 மகன். மகள்மேர் இருவரும் திருமணம் ஆகிவிட்டது, மகன் இன்னும் திருமணமாகவில்லை. அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். மற்றது எனக்கு வந்து என்னுடைய உலகம் வந்து வானொலி தான். உண்மையில ஒரு சின்ன சிறிய உலகத்தை கடல் கடந்து ஒரு பெரிய பிறப்பா எனக்கு விரிச்சது இந்த வானொலி. அது வந்து படிக்கிற காலத்துல முதல் இலங்கை வானொலியில ஆரம்பிச்சு பிற தொடர்ந்து புலம்பெயர்ந்ததும் இங்கே வந்து ஐரோப்பாவில், ஐரோப்பிய வானொலிகளில் என்னுடைய ஆக்கங்களும், அதுகளுக்கு தட்டி கொடுத்து என்னை ஊக்கம் கொடுத்தது வானொலி தான். உண்மையில் இந்த எழுத்துக்கு எனக்கு ஆர்வம் கொடுத்தது முதல்ல வானொலி, அடுத்தது என் பெற்றோர், அதில் அப்பா. உண்மையாக எழுத வேணும், எழுது எழுது என்று சொல்லி என்னை ஆர்வப்படுத்தினது அப்பா. உண்மையாக அவரை நான் மறக்கவே கூடா. மற்றது திருமணம் ஆன பிறகு எனது கணவரும் பிள்ளைகளும் எனக்கு இந்த எழுத்து விஷயங்கள் அதுகள் இதுகள்னு ஒரு இடர்களும் தரையில்லாவே என்னை ஊக்கப்படுத்தினவே. கஷ்டம் தராம என்ன ஒரு இடைஞ்சல் இல்லாமல் இருந்தேன்னா எழுதலாம் தான். அப்படி எனக்கு அதுலேயும் ஒரு சந்தர்ப்பம் இருந்ததில்ல, நான் எழுதி கொண்டே இருந்தேன். நான் உண்மையா எனக்கு எழுத்து தான். இப்போ கூட வானொலியில் நேரடி நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றதை குறைச்சி கொண்டு கூட எழுதுறேன் நான். கூடிய விரைவில் அதுகளை வீணாக்க கூட ஒரு புத்தகமாக்க வேணும் என்றது என்னுடைய கனவு. அதை வெகு விரைவில் செய்வேன். இந்த கவிதைகளை கூட புது கவிதைகள் தான் எழுதுறேன் நான். கதைகள் எழுதி கொண்டு வந்த நான், அது கூட வானொலியில இசையும் கதையும், ஐபிசியிலேயே எத்தனை இசையும் கதையும் போயிட்டுது. மறக்க முடியாது, எல்லாம் மறக்க முடியாது. எனக்கு உண்மையா ஐபிசி வானொலி என்ன உண்மையாக என்னை அணைச்சு என்னை தட்டி கொடுத்து என்ன ஒரு எழுத்தாளர் ஆக்கின பல வானொலிகளில் ஐபிசி வானொலியும் ஒன்று. ஒன்று பக்கா ஒரு கையில் ஒரு கவிதையை வச்சிருக்கீங்க, அதை கேட்டுட்டு மிச்சத்தை கதைப்போம் அக்காவோட. நான் ஒரு கவிதையை என்னுடைய வரிகளில் ஒரு கவிதையை உங்களோட பகிர்ந்து கொள்வோம்னு வந்திருக்கிறேன். உள்ளதை சொன்னால் கசக்குமோ, உள்ளதை சொல்ல மனதிற்கு ஆவல், நல்லதை செய்திட நாளெல்லாம் வேகம், கண்டதை சொன்னால் கண்டபடி திட்டுவர், பிழையை திருத்தா பித்தன் என்கின்றனர். கண்டதை சொன்னால் கண்டபடி திட்டுவர், பிழையை திருத்த பித்தன் என்கின்றனர். என்னதான் உலகமோ, ஏமாற்றி பிழைத்து நல்லவராய் நடித்து கைதட்டல் வாங்குவர், புறம் பேசி சிரித்து முதுகில் குத்தி என்னவென்று கேட்டால் பூசியே மெழுகுவர், தீமைகளைக் கண்டு தட்டியே கேட்க ஏளனப் பார்வையால் கொல்லாமல் கொன்று நிலைத்ததை நிலைநாட்டி வேஷமும் போடுவர், நல்லவனாய் வாழவே நாட்டில் இடமில்லையே, உண்மையும் இன்று காட்டோடு கலந்திட கொடுமை நிறுத்திட உத்தவர் எவரும் இல்லை, உண்மையின்று காட்டோடு கலந்திட கொடுமையை நிறுத்திட உத்தமர் எவரும் இல்லை, மேடைகள் பல போட்டு கத்தியே கோஷமிட்டு பணத்தாலே விலை வாங்குவர், பொல்லாத உலகம் இது, உள்ளதை சொல்லிட தலை நிமிர்ந்து வாழ்ந்திட தந்திரம் செய்பவரை தரையோடு மாய்த்திட துணிந்து எழுந்திடு கொள்கையை விளைத்திடு நினைத்த கோரிக்கையை உரமாக்கி பயிரிடு, துணிந்து எழுந்திடு கொள்கையை விதைத்திடு நினைத்த கோரிக்கையை உரமாக்கி பயிரிடு. நாடு உலகம் சார்ந்து இப்போ நடக்கிற விஷயங்களே அப்படி எழுதியிருக்கிறீர்கள் அக்கா. இப்போ பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலங்களில் இப்போ கவிதை எழுதுகின்ற ஆற்றல் எல்லாம் இருந்திருக்குது உங்களுக்கு? அப்போ கவிதை இல்லை, கூட கதைகள் தான். கதைகள் தான். ஓ, இங்கே ஐரோப்பாவுக்கு புலம்பெயர்ந்த பிறகு தான் அந்த கவிதைகள் எழுத வேணுமெண்டு மெட்டவியல் கவிதைகளில் வாசித்து அதுகள் இதுகளில் கேட்டோழிய முந்தி கூட சிறுகதை தான். இசையும் கதையும் கட்டுரைகள் அதுகள் தான். கவிதை இப்போ தான் தொடங்கி இப்போ ஓரளவு தரத்துக்கு வந்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன். என்னென்னா சான்றிதழ்கள் அதுகள் இதழும் சிலது பெற்றிருக்கிறேன். அந்த இதை ஒரு புத்தகமாக்கி அதை நிலைநாட்ட வேணும். சரி, இப்போ அக்காடைய சிறு வயது காலம் என்பது வந்து மானிப்பாய் தான். அப்பொழுது அந்த இவ்வளோ காலங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்த மானிப்பாயினுடைய அழகு எப்படி? நல்ல வடிவு. ஓ, நல்லா இருக்கும். உண்மையாக நாங்கள் கூட கொழும்புல இருந்து விடுமுறைக்கு மானிப்பாய்க்கு போவோம்.
அந்த 3 மாதம் முடிஞ்சு அந்த ஒரு லீவு வரந்தாங்க, பெரிய ட்ரங்க் பட்டி எல்லாம் உடுப்பு எல்லாம் அடுக்கி பொல்கா வேலையில போய் இறங்கி. சரி, அப்படி முந்தைய காலங்களையாக்க எல்லாரும் நாங்கள் இந்த பயணங்களில் வந்து சொல்லப்போற ஒரு இடங்கள்ல ஒன்று வந்து பொல்கா வேலையே என்ன, பொல்கா வேலையில் தான் இறங்கி அப்புறம் அங்கால போறது. அப்போ பெரிய எல்லாம் பெரிய அது ஒரு பெரிய விடுமுறை மாதிரி அப்படி போவோம். போய் அங்கே மானிப்பாயில் அதிகார் செல்லமுத்து வீதியில் எங்களோட அம்மாட அப்பாட வீடு, ராஜ்மஹால் நல்ல பெரிய வீடு, அதை நாங்கள் தாஜ்மஹால் தான் சொல்கிறோம். நாங்கள் அந்தளவு பெருசு, ஏன்னா அம்மா வந்து ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை, 6 சகோதரங்கள் ஆம்பளை சகோதரங்கள், அம்மா சரியான செல்லம். அப்போ நாங்கள் எல்லாரும் போய் அங்கே தான் இருப்போம். மாமா மாமி மச்சாள் மேர் எல்லாரும் வந்துருவீங்க. அப்போ ஒரே பெரிய பெரிய சமையல் சாப்பாடு மேட்ட வேலக்க பிள்ளையார் மெருதடி திருவிழாக்கள் வரும், அதுகள் எல்லாம் போறது வெள்ளம் சந்தோஷமான நாட்கள். அது அந்த சந்தோஷமா ஒற்றுமையா இருந்தோம், ஒற்றுமையா ஒருமிக்க சாப்பிட்டு ஒருமிக்க விளையாடி சண்டை பிடிச்சாலும் அது ஒரு சுமார் சின்ன சண்டை, அப்புறம் ஒற்றுமையாயிருவோம். நல்ல ஒரு காலம் அந்த காலம், அது மறக்கவே இல்லை. அது இப்போ இந்த இப்போ எங்களோட பிள்ளைகள் இப்போ நான் இது இந்த கதைகளை சொன்னால் அவள் சொல்லுவீங்கன்னா தாங்க சரியான அன்லக்கி என்று சொல்லுவேன். இப்போ நீங்கள் இது நேர்களம் திரையில் விழுகின்ற தொலைபேசி இயக்கத்தோடு இணைஞ்சு கொண்டு இன்றைய தலைவை பற்றி பேசலாம். அதாவது நீங்கள் உங்களுடைய அம்மாக்களும் அவர்கள் பயணித்த இந்த தையல் மிகப்பெரிய ஒரு கலை, அவர்களுக்கான கலை. நேரம் கிடைக்கிற நேரம் எல்லாம் அவர்கள் செய்கின்ற அடுத்த வேலை வந்து தையலாகத்தான் இருக்கும், தையல் மிஷினை இருந்து கொள்ளுவினோம். அதே நேரம் நீங்கள் வெளியில் சந்தித்த தையல்காரர்கள் பல அனுபவங்கள் எல்லாம் இருக்கும். பாடசாலை வாழ்க்கையில் நாங்களில் வந்த தையல் டிசைன்கள் எல்லாம் போட்டு மைதானத்திலேருந்து அடிவு என்ன சுவாரஸ்யமான காலங்கள் எல்லாம் எங்களோட இருக்கின்றது, நீங்களும் அழைத்து கொண்டு பேசலாம். அக்கா, இப்போ கொழும்புலேருந்து வந்து யாழ்ப்பாணத்தில் யாழ் போயிருந்த நிலையத்தில் இறங்குவீங்க, எங்கே இறங்குவீங்க நீங்கள் ட்ரெயினில் வந்து கொழும்புலேருந்து வரைக்கும் யாழ்ப்பாணத்தில் இறங்கிப்போ? அங்கே இருந்து எப்படி ஒரு கார் ஹையரிங் கார் வருவார், அப்பா அம்மாட அப்பா கூட்டி கொண்டு வருவார், அதில் தான் ஏறி போகிறது. அது எங்களுக்கெண்டே ஒரு கார் இருக்குது, அவர் தான் நெடுகளும் ஓடுறது. அப்போ அவர்கிட்ட கார்லேயே போய் அங்கே இறங்கி அங்கே வந்து இப்போ நீங்கள் தையல் கலையை பற்றி நீங்கள் சொல்லியிருக்க, நான் அதோண்டை சொல்லிடுறேன். என்னெண்டா எங்களுக்கு எனக்கண்டு பிரத்யேகமான ஒரு தையல்காரர் ரெண்டு இல்லை, என்னெண்டா எங்களோட அம்மா அப்படி தைப்பாங்க. ஓ, சுற்றியா ஒரு நாள் பார்த்து நாங்கள் கடையில் உடுப்பு வேண்டினதே இல்லை, அம்மா தான் எல்லாம் தைக்கிறப்ப. ஒரு பண்டிகை என்று வந்துட்டதுண்டா ராராவாக இருந்து தைப்பா. இப்போ நாங்கள் 3 பொம்பளை பிள்ளைகளுக்கு பிறகு தம்பி, எங்கள் 3 பேருக்கும் ஒரே மாதிரிதான் சட்டை தைப்பா. ஓ, இருந்து ராராவாக தைச்சு அடுத்த நாள் அந்த தீபாவளியோ வருஷப்புறப்போ என்னோ அவள் தைக்கிற சட்டை தான் போடுற ஒரு அதை மாதிரித்தான். பிறகு என்னுடைய பிள்ளைகளுக்கும் அம்மா தான் உடுப்பு தைச்சவ, வடிவம் அப்படி தைப்பா. அவள் சும்மா இப்படி நீங்கள் எம்ப்ராய்டரி அதுகளெல்லாம் செய்வான், அந்த வட்டத்தை போட்டு ஒரு ஊசியை வச்சு அதுக்கு மேலே இப்படி தைக்கிறது அதுகள் செய்வா, மெட்டது சட்டையல் தைப்பா. அதோட அதுக்கு பிறகு அவன் இந்த சயின்டிஃபிக் கட்டிங்கண்டு ஒன்றும் பழகினவ, படித்தவ. நாங்கள் எல்லாம் பிறந்து வளர்ந்த பிறகு அதுவும் பழகி அந்த இப்படி ஒரு இந்த வீலர் மாதிரி ஒன்றை வச்சு உருட்டி வெட்டுறது, காபன் வச்சு விரல் வைக்கிறதுக்கு ஒரு இருக்கு ஒரு இடம் ஒன்று, அவள் உருட்டி அதால் தான் வெட்டுற, அதுதான் இந்த சயின்டிஃபிக் கட்டிங். அதுவும் படித்தவ அப்படி நல்ல வடிவாக தைப்பா. இப்படி எங்கள் நாங்கள் ஒரு நாள் பார்த்து ஒரு வெளியிலேயோ டெய்லர்கிட்டையோ போனதே இல்லை. எங்களுடைய அம்மாக்கள் எல்லாருடைய மிகப்பெரிய ஒரு கலையாக தான், அதாவது பொம்பளை பிள்ளைகளுக்கு சட்டை எப்படி இருக்கணும், சட்டை எவ்வளோ ரக்கம் இருக்கணும், எந்தெந்த நிறம் பேட்டர்ன் எப்படி இருக்கணும், மிக அவதானமாக ஆறுதலாக இருந்து அவ தச்சு கொண்டே இருப்பா. ஒரு நேர் இணைந்திருக்கிறேன், முதலாவது நேர் அழைத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், நீங்கள் தான் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்ற நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், வணக்கம், சரி நேர்களை நீங்கள் தொடர்ந்தும் அழைத்துக் கொள்ளலாம். அந்த தொலைபேசி இலக்கத்தில் திரையில் விழுகின்ற தொலைபேசி இலக்கத்தோடு வந்து நீங்கள் பேசிக்கொள்ளலாம். முதல் வந்து கை மெஷின் வச்சிருந்தவ, அதுல தான் தச்சு கொண்டு வந்தவ. பிறகு கைய நெடுகளும் சுத்த சுத்த நாங்களும் உதவி செய்யறோம். நாங்க அங்கால பக்கம் ஒரு கதறியை போட்டுக்கொண்டிருந்து சுத்துவோம். பிறகு கால் மெஷின் வேண்டிட்டேன், வேண்டின பிறகு அவக்கு நெடுகளும் ஆட்டையிலாண்டுட்டு நாங்க மெட்ட பக்கம் கதிரை போட்டுக்கொண்டிருந்து நாங்க ஆட்டுறது அவ தைப்பா.
சிங்கர் மெஷின் தான் வெட்டது. இந்த பொபின் ரெண்டு சொல்லுவீங்க, அதில் நூல் சுற்றுறது, அதுக்கு ஃபாஸ்ட் ஆமத்த வேணும் அந்த சுத்தைக்கு, அதை இறுக்கி பிடிச்சு கொண்டு அப்படியே ஒரு அந்த ஸ்பீடுகளெல்லாம் பழகிட்டோம் நாங்களும் அம்மாவோட சேர்ந்து சேர்ந்து. தக்கத்தான் பழக இல்லை, மெட்டபடி மெட்ட எல்லா உதவிகளும் அம்மாவுக்கு செய்த நாங்கள் நாங்கள் இல்லைக்கா. இப்போ எனக்கு சில விஷயங்கள் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. இப்போ எங்களுடைய அம்மாவும் நல்லா தான் இப்போ வாண்ட. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஹாபன் அந்த நாங்கள் கொப்பி கவர் போடுற ப்ரௌன் பேப்பர், அதில் கட்டிங்கெல்லாம் கட்டி ஒரு நூலால் கட்டி அது எல்லாமே இருக்கும் தொடையலாது. இப்போ அம்மாவை நீங்கள் என்ன தான் செய்தாலும் பொறுத்து கொள்ளுவா. இந்த துணி வெட்டுற கத்திரிக்குள்ளால் எடுத்து பேப்பர் வெட்டினால் வராத ஓம் வரும் தையல் சார்ந்து. இப்போ நூல் பட்டியலில் எனக்கு தெரியும் சன், ஹோஸ், ஹிமாலயா இந்த நூல் கட்டைகள் எல்லாம் ஒரு ஒரு பட்டியலையாக்கா ஒரு கடதாசி பட்டியில் அதுக்கு அந்த ஒரு கண்டெய்னர் மாதிரி இருக்கும். அதில் நூல் நூல் அப்படி இருக்கத்தக்கனே ஒரு வெட்டு வெட்டாக இருக்கும், எல்லா கலர்லேயும் இருக்கும், அடுக்கி வச்சிருப்பீங்க, அதெல்லாம் கணக்காக வச்சிருப்பேன். அட கத்திரிக்கோள் ரெண்டு மூணு விதத்தில் இருக்கும். ஒரு வளைஞ்ச கத்திரிக்கோள் நூல் வெட்டுறவுட நுனியில வளைஞ்சிருக்கும் குட்டி கத்திரிக்கோள், அதுவும் இருக்கிறோம். அது இந்த அது கூட அந்த எம்ப்ராய்டரி அது இந்த வேலையில் செய்கிற வேல் அது பாவிக்கிற வேல் அந்த நூலை வெட்டுறதுதான். களி நூலும் அது மாதிரி இதுகள் அதுகளை வெட்டுறதுக்கு அது வேணும். அம்மா வந்து இப்படி இந்த உள்ளுக்கெல்லாம் இந்த கன் கன்னு சொல்லுவீங்க தானே, சட்டைக்குள்ளே போடுற உண்டு இப்படி பப்படமா இப்படி சுத்த வரணிக்கும் அதுகள் கூட அம்மா தைக்கிறவங்களுக்கு தைச்சு உள்ளுக்கு அதை போட்டு அந்த சட்டை ஒரு குடை மாதிரி இப்படி சுற்றி கொண்டு நிற்கும். அது பார்ட்டிஸுக்கு ஒரு கொண்டாட்டங்களுக்கு போயிக்க அப்படி சட்டை அந்த டெஃபட்டான்னு ஒரு துண்டு இருந்தது அந்த துண்டுலாம் அப்படி தைப்பாள். அப்படி ஒவ்வொரு விதம். இப்போ நீங்கள் இந்த தலைப்பை பற்றி சொன்ன உடனே எனக்கு அந்த பழைய அந்த தையல் முழுதும் அவள் தைச்சதுகள் உடுப்புகள் எல்லாம் அப்படி நினைவு வருது. உண்மையா என்ன பண்ணக்கா என்ன பண்ணிருக்கும் மெரத்தாலான ஒரு வளையம் ஒன்று இருக்கு, அதுக்கு ஒரு பேர் ஒன்று இருக்குது. இல்லை அதோட பேர் என்ன இன்னும் அது தமிழ் பேர் என்னன்னு தெரியும். அதை போட்டு தான் இறுக்கி அதை ஸ்க்ரூ பண்ணவனும் என்ன அந்த துண்டு அப்படி டைட்டாக நிற்க வேணும். தையல் தைக்கிறதுக்கு அது அது அந்த ஒரு இந்த சுருக்கள் வரக்கூடாது வரக்கூடாது. அதை போட்டு தான் அது செய்கிறது. இந்த பூவேலிகள் அது எழுதல், தலாணி உரையல் அது எழுதல், தைக்கிறது அது எழுத அப்படி நிறைய கிணக்க வேலைகள் எல்லாம் செய்வா. கையாலேயும் இதுகள் செய்கிறவ மேட்டது. சில வேளை அவ மெஷினில் தைச்சிட்டு தரையிக்க தையல் மெஷினில் நாங்கள் அந்த பொத்தானதுகளை கையால் தைப்போம், அதுக்கு தைச்சு கொடுப்போம். இப்போ பொதுவாக இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எங்களோட பிள்ளைகள் சங்கீதம் படிக்கணும், இல்லைண்டா பிரதம் படிக்கணும், இல்லை மிருதங்கம் படிக்கணும், கட்டாயம் புலம்பிரதேசத்தில் கட்டாயம். அந்த காலங்களில் எங்களுடைய அம்மாக்களுக்கு கட்டாயம் இருந்த ஒரு கலை வந்து தையல் கலை. இப்போ ஊரில் வகுப்புகளே பெரிய அளவில் நடக்கும், அநேகமான வாசிய சாலைகள் பொது மண்டபங்கள்லாம் தையல் வகுப்புகளே நடக்கும். இப்போ இன்னொரு விஷயம் பார்க்கலாமாக்கா, சில பேருக்கும் தையலை காண்டே சொல்லுவோம் ஊரில் ஒரு கிராமத்தில் ஒரு அக்கா ஒரு பிரபலியமான தையல் அக்கா இருப்பாள். இப்போ அவாவுக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் வேலை செய்து உடுப்பிடம் அந்த கல்யாணம் விட்டு நாக்கள் அதெல்லாம் அவள் சரியான பிஸியாக இருப்பினும் அவளை பிடிக்கிறனாலே பெரிய பிரச்சனை இருக்கும், கஷ்டமாக இருக்கும். இப்போ இன்னொரு விஷயம் பார்க்கலாமாக்கா அப்படின்னு சொன்னால், இப்போ சில காலமே வானொலியிலையும் சொல்லிச்சினோம் அப்படின்னு சொன்னால், இப்போ இங்கே திருமணமாகி ஊரில் நாங்கள் திருமணம் ஒரு பெண்ணை திருமணம் செய்து போட்டு அவை இங்கே வெளிநாட்டுக்கு வர்றதுக்கு முதல் சொல்கிற எல்லாரும் சொன்ன விஷயம், இந்த மேக்கப்பையும் படித்து ஐசிங்கையும் படிங்கொண்டு தான் சொன்னவே ஒழிய இந்த தையலை படிக்க சொல்லுன்னு சொல்லியிருந்தால் இன்றைக்கு வந்து இந்த புலம்பெயர் தேசத்தில் வந்து ஒரு டாக்டர்ன சம்பளம் நல்லா உழைக்கலாம். நல்லாமல் ப்ளவுஸ்ன்றதை வந்து இப்போ ஊரில் போய் எல்லோரும் தைச்சு கொண்டு வார நிலைமை வந்திருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ சாரியாக்கா அஞ்சு பவுன்ஸுக்கு வாங்கலாம், பிரித்தானியா பொறுத்தவரையில் ஒரு சாரி வந்து அஞ்சு ரூபாய்க்கு வாங்கி கொள்ளலாம். ஆனால் அதனுடைய ப்ளவுஸ் தைக்கிற தையல் கூலி வந்து 20 பவுன்ஸாக இருக்குது. அப்போ இப்போ என்ன செய்யணும், ஊருக்கு போகிற ஆக்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எல்லாத்தையும் கொண்டு அங்கே தைச்சு கொண்டே விரையணும். இந்த இன்னொரு விஷயம் இருக்கும் அப்படியேக்காக அந்த சிங்கம் கூடுதலாக சிங்கர் மிஷினும் இருந்தது, உஷா மிஷினும் இருந்தது. சிங்கர் மிஷின் ஒரு தனி அழகு, அதுலேயே இந்த வேலைப்பாடல் உங்களுக்கு தெரியும் இருக்கும். கருப்பு மிஷினில் கோல்ட் கலரில் கலரில் நல்ல வடிவான படங்கள் போட்டிருக்கு, படங்கள் போட்டிருக்கும். இந்த சில பேர் இந்த சிங்கர் நிறுவனத்திலேருந்து இந்த சர்வீஸு கண்டு எல்லாம் பெறவினோம். நாங்கள் இந்த சில இதில் காட்டுகள் போட்டு விட்டால் அதெல்லாம் கொண்டறிவினோம். இப்போ துணிகள் இல்லாமக்கா அந்த நேரத்தில் எங்கே நீங்கள் வாங்குவீங்க? பொதுவாக இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் தாயத்தில் சங்கக்கடை வந்தங்க கலவனூர் கூட்டு வச்சாங்க, வந்து கலவனூர் குடிச்சா துணிக்கோடைய ஒன்று கட்டாயம் வச்சுருக்கு. இப்போ எனக்கு வந்து அனுபவம் இருக்குது, இப்போ 2 வருஷம் முதல் போன பிறகு இப்போ யாழ்ப்பாணத்து நகரத்தில் உள்ள பெரிய கடைகளில் சில லைனிங் துணி இல்லாட்டி மக்கள் இந்த சங்க கலவனூர் கூட்டு வச்சங்கத்தின் சங்க துணிக்கடையில் போனால் கட்டாயம் ஒரு அந்த துணி இருக்கலாம், அவ்வளவு சேர்த்து வச்சிருப்பினோம். நீங்கள் எங்கே அந்த சட்ட துணி எல்லாம்? நாங்கள் யூனிஃபார்ம் அந்த பாடசாலைக்கு போடுற அந்த யூனிஃபார்ம் கூட அம்மா தான் தைக்கிறவ. அப்போ அந்த வெள்ளை துணியல் எல்லாம் சில வேளை அந்த பம்பளை பிட்டியில் ஒரு ஒரு சங்க கடை மாதிரி ஒன்று பிட்டியை கியூவில் போய் நின்று தான்
அந்த துண்டு வேண்டுறது, அந்த யூனிஃபார்ம் அதுகளுக்கு மற்ற காய்ச்சட்ட துண்டு அதுகள் எல்லாம் அப்படி. அம்மா தான் கூட வேண்டுறவ துணி, அவள் இங்கே வேண்டுற வேண்டிய எனக்கு ஒரு கடை வச்சிருப்பா அவள், அங்கே தான் பொதுவாக போய் எல்லாம் பார்த்து இந்த பேட்டனுக்கு ஏற்ற மாதிரி பேட்டன் புத்தகங்கள் எல்லாம் வச்சிருக்கிறா. அப்போ நாங்கள் காட்டுவோம் இப்படித்தான் வெட்டுங்கோண்டு, அதுக்கேற்ற மாதிரி தான் வெட்டுவோம். அந்த கூட ஆகலும் இந்த டீப் இந்த தோண்டி கழுத்துகள் அப்படி இப்படி அதுகள் எல்லாம் போட மாட்டினும் பாக்கையில அப்படியானதுகள் சிலதுகளை அழுது அடம் பிடிக்கிறது தான். அப்படி தச்சுட்டாங்க தச்சுனா வேல் போடினம் வேல் போடினம் என்று சொல்லி அப்புறம் ஒரு மாதிரி அம்மா அப்பாட்ட கேட்டு பெர்மிஷன் கேட்டு தச்சு தருவேன். தச்சு தரு நீங்க சொல்லும் பொழுதுதான் ஞாபகம் இருக்கு, இந்த டிசைனுக்குரிய புத்தகம் வந்து பெரிய ஒரு சிஆர் கோப்பி அளவு பட்டு புத்தகம் இருக்கும். அது கத்திரிக்கோள் இந்த கட்டிங் பேப்பர் எல்லாம் வந்து ஒரு இடத்துல கவனமாக அடுக்கி வச்சிருப்பினான். அவன் பொக்கிஷம் அக்கா, அதுகள் இல்லாமல் அவை தேடினா பொக்கிஷங்கள் நாங்கள் அதில் தொடையலாது. இப்போ அப்பா ஒரு அரசாங்க உத்தியோகம்னு சொல்லி அவருக்கு ஒரு மேசை இருக்கும்னு சொன்னால் அம்மானிடம் வந்து தையல் இடமாக இருக்கும். எல்லாம் இருக்கும். இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அநேகமானவர்களுடைய எங்களுடைய அம்மாக்கள் எல்லோரும் வந்தாக்கா தையல் தான். இப்போ கூடுதலாக பார்த்தோம்னு சொன்னால் சிங்கர் மிஷின் தான், அந்த காலத்தில் சிங்கர் மிஷின் தான் இருந்தார். இப்போ பக்கா ஏன் அதை தையல் பழகாமல் விட்டதுன்ற காரணம் என்ன? என்ன அதில் எங்கே அதில் எது எங்கே அந்த தடங்கள் வந்தது? தடங்கள் வந்தேன்னா அம்மா தைச்சு தைச்சு தர சும்மா நாங்கள் போட்டு போட்டு அதில் கூட இந்த கட்டிக்கு அதுகளை தப்பேன் ஓரளவு. இந்த வெட்டுறது அதுகள் எனக்கு வடிவாக தெரியாததில்லை, நான் அதை விட்டுட்டேன். இப்போ நான் இப்போ நெதர்லாந்தில் எனக்கு ரெண்டு ஒரு ஆளை வச்சுருக்கிறேன், அவர்கிட்ட தான் கொடுத்து தப்பிக்கிறது இதுன்றது எல்லாம். பிள்ளைகள் என்ன எல்லாம் அவையில் தாங்க கடையில் தான் அவையலோட பண்ணி எடுக்கிறது அதெல்லாம் அது இல்லை. அதுதான் சில வேளை எனக்கு கவலையாக இருக்கு. நான் கைவேலியல் செய்வேன், கையால் கையால் தைக்கிற விஷயங்கள் கூட செய்வேன். இந்த வெட்டி தைக்கிறதுகளை படிக்காமல் விட்டது வெள்ளங்கவலை. வெள்ளங்கவலை நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த அது சார்ந்த என்ன என்ன ஒன்று சொல்லுவீனமாக்கா, ஒரு பெரிய ஒரு கூடிய அளவில் நூல் இந்த கழிவு நூல் எல்லாம் வச்சுருப்பேன். அதில் சேர்ந்து இப்போ நாங்கள் போடுற ஸ்வெட்டர் ஜம்பர்கள் கூட ஒரு காலத்தில் எங்களுடைய அம்மாக்கள் தச்சிருக்கணும். உங்களுக்கு தெரியும் நூல் வேலையெல்லாம் தச்சிருப்பினோம். ஏன் இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னாலக்கா கழிவு துணியெல்லாம் கூட இந்த கால் மீது செய்திருப்போம். அப்படி இப்படி முக்கோணம் முக்கோணமாகி தச்சு தச்சு மேசையில் வைக்கிறத சின்ன சின்ன வடிவான இதுகள் எல்லாமும் தைக்கிறவ அந்த வெட்டி வெட்டி போடுற ஒவ்வொரு கலர் துண்டுகளை அதுகளில் கூட வடிவான இந்த சின்ன டேபிளில் வைக்கக்கூடிய அந்த மேசையில் வைக்கக்கூடிய நல்ல வடிவான அழகான அதோட வடிவான அலங்கரிப்புகள் செய்து வச்சிருப்பேன். எல்லாம் அப்படித்தான் செய்வேன். அதை வீணாக்க கூடாது. அப்படித்தான் அந்த தையல் வேலையில உண்மையா அம்மா வந்து வேலை பார்க்கையில் வீட்டில் தான் எல்லாம் இருந்தவ. சமைப்பா, தோட்ட வேலை செய்வா, பிள்ளைகளை பார்ப்பா, அதோட தையல் வேலை. தையல் சரி. இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது எல்லாருக்கும் ஒரு யோசனை ஒன்று வரும். இப்போ எல்லாம் நாங்கள் கலைகளில் பேனை மாணவர்கள் இப்போ நவீன உலகத்தில் இந்த ஹரோக்கில் எல்லாரும் பாட முயற்சித்து ஆர்வம் இருந்தாலும் பாடிக்கொள்ளுவினம் பல விஷயங்களை செய்வினம். ஆனால் எங்களுடைய அம்மா எல்லா அம்மாக்கள்கிட்ட இருந்த தையல் கலையை அந்த மிகப்பெரிய கலையை சிலர் மட்டுமே பெற்றுக்கொண்டோம். பலர் அந்த கலையை அம்மாவிடமிருந்து கற்றுக்கொள்ளாமல் தவற விட்டு விட்டது எல்லோருக்கும் கவலை. என்ன செய்யலாம் என்று பார்க்கலாம். ஒரு சிறிய ஒரு விளம்பர இடைவெளியின் என்று சந்திக்கலாம். இது ஐபிஎஸ் தம்முடைய ஊரோடு உறவாடு. சரி, ஒரு விளம்பர இடைவெளியினர் சந்திக்கும் நம்பர்களை இது ஐபிஎஸ் நம்முடைய ஊரோடு ஒரு வடநிலை நிகழ்ச்சியில் பேசுவது எங்களுடைய அம்மாக்களும் அவர்களுடைய மிக பெரிய ஒரு பொழுதுபோக்கும் ஒரு கலையும் கூட இந்த தையல் கலைகளை பற்றி தான் பேசுகின்றோம். திரையில விழுகின்ற தொலைபேசி இலக்கத்தோடு இப்பொழுது முதல் நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். இப்பொழுது நிகழ்ச்சி இணைந்திருக்கின்ற நேரைய என்று பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் சுதர்ஷன். வணக்கம் நிறைஞ்சலாக. நான் தமிழ்நாட்டில இருந்து மாலா சுகுமார். வணக்கம் மாலா, எப்படி சுகமா இருக்கிறீங்களா?
நாங்கள் அனைவரும் நிலமா இருக்கிறோமா? சொல்லுங்க. எனக்கு இன்று நிறைஞ்சலாக்கா அவரோடு பட நிகழ்ச்சிக்கு வந்தது மிகவும் மகிழ்ச்சி, மிகவும் சந்தோஷம் சுதர்சன். சரி, நான் சில விடயங்களை சொல்ல வந்தேன், அதுக்கிடையில நீங்கள் நிறைய விடயங்களை சொல்ல வந்துட்டீங்க. நிறைய திறமைகள் இருக்குன்றது ஒரு நிகழ்ச்சி என்றில்ல, எல்லா நிகழ்ச்சிகளும் மற்றது அவன் கவிதைகள் நான் அனைத்தையும் வாசித்தும் இருக்கிறேன். நிச்சயமாக நிறைய அந்த புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டா. நிச்சயமாக அந்த புத்தகத்தை வெளியிடுவா. நிச்சயமாக எனக்கு ஆசை சுதர்சன் வந்து அந்த அறிவிப்பை இந்த நாட்டில் செய்ய வேண்டும். நாங்கள் அவருக்கு ஆதரவு தருவோம். சரி, அவ்வளவு திறமை இருக்குது. எனக்கு உண்மையில் ஒரு நேயர், ஒரு நம்பி, ஒரு எனக்கு கூட பிறந்த ஒரு சௌரம் மாதிரியான அக்கா. அதை விட நான் அவாட்டு நிறைய விடயங்களை, நான் சிறுவயதாக இருந்தாலும் நிறைய விடயத்தை கற்றுக்கொண்டிருக்கிறேன் சுதர்சன். எனக்கு அது அதுல மிகவும் சந்தோஷம். இன்றைக்கு நிறைஞ்சலாக்கா அவரோட அவன் கவிதையும் இப்ப கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். உண்மையில் அருமையான கவிதை. நிறைஞ்சலாக்கா வாழ்த்துக்கள், சந்தோஷம் உங்களை வானொலியில் இந்த தொலைக்காட்சியில் சந்திச்சது. நன்றி, நன்றி மாலா, நன்றி, நன்றி, நன்றி சுதர்சன், நன்றி சத்யன், சந்திக்கலாம், நன்றி, நன்றி. உங்களோட ஊரில் பக்கத்து வீட்டுக்காரர், ஒரே ஊர்க்காரர், என்ன ஒரே ஊர்க்காரர். இன்னும் ஒரு நேர் இருக்கு, நிறைய யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் சுதர்சன். வணக்கம் அக்கா. மாலை வணக்கம் அந்த சகோதரிக்கும், வணக்கம் நிதஞ்சலா சகோதரிக்கும், இனிய மாலை வணக்கம். அவன் இந்த குடல் நான் இது வானிலே கேட்டுருக்கேன், டிவியில இருந்தே தான் பார்க்கணும். அவன் நீங்கள் யார் சகிக்கிறீங்க? யார் சகிக்கிறீங்களா அக்கா? ஐரோப்பிய நிகழ்ச்சி உண்மையெல்லாம் பார்த்து கொண்டு என்ன இப்படி ப்ரோக்ராம் வராதான்னு பார்த்தா அந்த விளையாட்டு ஓடணும். நாங்கள் அந்த அந்த பள்ளிக்கூட காலங்களில் இப்படித்தான் பந்தடிக்கிறோம். எல்லாம் உண்மையாக பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கு. நீங்கள் நல்ல நிகழ்ச்சியை சொல்லி கூட உண்மையாக சரியான சந்தோஷம் இருக்குது. எனக்கு அந்த வானொலி ஒரு சின்ன ஒரு பிரச்சனையால அந்த கொஞ்சம் கேட்க நான் போயிட்டு அந்த வானொலி நிப்பாட்டி அந்த இந்த இது வித போனுக்கு மாற்றது கொஞ்சம் வானொலி கேட்கறது கொஞ்சம் பழுதா போயிடு. புதுசாக அப்படி எடுக்கணும் வாழ்க்கையை சொன்னீங்கள். ஆ சொல்லுங்கள். இப்பக்கா நல்ல தொழில்நுட்பம், நீங்கள் கையில் வைத்திருக்கின்ற கைத்தொலைபேசியில் வந்து ஐபிஎஸ் நம்முடைய ஆப் ஒரு விஷயம் இருக்குது, அதை ரக்கி விட்டீங்கன்னு சொன்னால் டிவியையும் பார்க்கலாம், ரேடியோவையும் கேட்கலாம். சார், நீங்கள் ஒரு நாளைக்கு காலமே எங்களுடைய கழகத்தில் தொடர்பு கொண்டால் தொழில்நுட்ப பிரிவு உங்களை வழங்கப்படுத்தி விட்டு சொல்லுங்கள். இன்றைக்கு நான் உங்களுடைய அம்மா தைப்பாவாங்க, எங்களுடைய அம்மாக்களுடைய தையல் கலை பற்றி தான் இன்றைய பேசுகிறோம் நாங்கள். அம்மா பெரிய சைக்க மாட்டேன் சாரிச்சிட்டு எங்களை பள்ளிக்கூடத்து யூனிஃபார்ம்லாம் அந்த அம்மாக்கு தெரிஞ்ச ஒரு பொலிஸ்கார் அந்த கொஞ்சம் நல்ல தைப்பாவா அந்த குடுகான தைய குழம்பு இருந்து வந்தவன் அவட்ட போயிட்டு அங்கே வெளியில உருப்படைலாம் தைக்கிறது. அம்மாக்கு சும்மா அந்த சாரிச்சாட்டி வீட்டில இருந்து சாரிச்சிட்டுலாம் கல்யாணிகளுக்கு போகிறது. ஆனால் அந்த ஒரு கலையை நாங்கள் அந்த அம்மா எங்களுக்கு சின்ன காலங்களே உடுப்புகளை தச்சு தச்சு கொண்டு வந்து நாங்கள் அந்த எங்களை இங்கே தெருக்கல உண்மையா. இப்போ இங்கே வந்து ஞானான காசு கொடுத்தா சாரிகள் தைக்கிறோம். ஒரு சாரி வாங்குற காசு, ஒரு சாரி வாங்கினா சட்டையான கீழே அது வாங்க விருப்பம் இல்லை, அப்படியே கையை கட்டிட்டு வாங்க என்னடா அப்படி இல்லை. ஒரு தையல் காசு சரியான டபுள் ஆயிருக்குங்க. விட்டு ஒரு பிள்ளை என்ன அந்த நேரம் அம்மா தைக்கல அதை பார்த்து கொஞ்சம் அது பழகி இருந்தால் என்ன எவ்வளவு பிரயோசனப்பட்டிருக்கோம். இப்போ அந்த நேரம் வந்து எங்களை அந்த கடை அப்படி இல்லை அவையே ஒருக்கா கூட்டணும் அளவு எடுத்து போட்டு விட்டா அப்புறம் அம்மா தான் என்ன கூட்டிக்கணும் எல்லாம் எடுத்துன்னு வரவாங்க. எங்களை பெரிய அளவில் மினக்கடை போகிறதுல படிப்பொழுது எங்களுக்கு அந்த அந்த நேரம் அது தெரியல. பள்ளிக்கூடம் இந்த இடத்து விளையாட்டு இப்போ நான் சொன்னேன் இந்த ஐரோப்பிய நேரத்தை விளையாடுற மாதிரி விளையாட்டு எனக்கு பின்னணங்களும் விளையாட்டு அக்கச்சியமான பந்தடியும் விளையாட்டும் டியூஷன் மாதிரி அது தையல நினைச்சே வாழ்க்கை இல்லை. இப்போ நினைக்கிறேன் இங்கே வந்து ஆனால் உண்மையாக அந்த பள்ளிக்கூடம் உடுப்பும் பள்ளிக்கூட வாழ்க்கையும் சரி ஆரம்ப காலத்துல நாங்கள் ஐபிசி உண்மையா சரியான நாங்கள் வந்த வேறு நேரம் ஐபிசி தான் எங்களுக்கு ஒரு ஆர்வம். நான் இப்பயும் மறக்க மாட்டேன். கிட்டத்தட்ட 22 வருஷம் முடிஞ்சு 23 வருஷம் இந்த ஐபிசி இந்த சவுண்ட கூட நான் கவிதையெல்லாம் நிறைய கேட்டுக்கிறேன், சில எழுதியும் வச்சிருக்கிறேன். ஆனால் நாங்கள் அந்த நேரம் வந்த சூழ்நிலையா அந்த சரியான ஒரு கடுமையான இதுக்கு வந்து நாங்கள் வேதனைகளை புகழ்களை நிறைய சந்திச்சு வந்தது எங்களுக்கு இந்த ஐபிசி தான் ஒரு ஆர்வலா இருந்தது. இப்ப நாங்கள் கொஞ்சம் இதா இருக்கிறோம். உண்மை கதைக்கும் பொழுது எனக்கு சரியான சந்தோஷமா இருக்கு. என்னன்னா அந்த ஐபிசி அந்த நிறைய பேர்ல தெரியும் இவ்வளவு குரல் நான் இருக்கிறது இவங்க குழந்தை கதைகள்லாம் சொல்லுவேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. கவிதைகளும் கேட்டிருக்கேன்,
இப்படி வந்து கலைக்கக்குள்ள உண்மையா தெரியாம சந்தோஷமா இருக்கு. எனக்கு முக்கியமா இந்த ஐரோப்பிய நேருக்கு நான் பாக்குறது, எனக்கு அந்த பள்ளிக்கூடத்துல அந்த எல்லாத்தையும் நான் முதலாவது ஆளா வரணாங்க, விளையாட்டு போட்டியோ அந்த நிறைய இதெல்லாம் மறந்து சரி பந்தடியோ சாப்பிட்டு எல்லாருக்கும் பச்சை கண்ணை சிவத்த கண்ணா என்ன அந்த பச்சை கண்ணை கட்டிட்டு நான் வர்றேன். அப்புறம் அவ்வளவு இது ஓடுவேன், இந்த அளவு ஓட்டுவேன். இதை பார்க்கவே நான் இது யோசிச்சேன், அந்த ஐரோப்பிய நேரத்தை கடவுளை இந்த ஐபிசி நன்றி சொல்லணும். இந்த நிகழ்ச்சி நீங்க கொண்டு வந்ததுக்கு உண்மையா நன்றி, நன்றி சுதர், நன்றி ஐயா, நன்றி 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 அக்கா. சந்திக்கலாம், இணைந்து கொண்டீர்கள், நன்றி, வணக்கம். நிரஞ்சலா காப்பிட்டு தான் அப்படி வானொலியில சந்திக்கும் பொழுது இருக்கின்ற நாடு எல்லாம் முழு விரத்தோட நெதர்லாந்தில் இருந்து நிரஞ்சலானது என்னென்னு அப்படின்னு ரைம் பண்ணி வருதுதான். அதை நாங்கள் யோசிக்கோம், நெதர்லாந்து நிரஞ்சலா வந்தா வரும். அப்போ நெதர்லாந்துண்டா கூட முந்தி தொடக்கத்தில் இப்ப நிறைய நேர்கள் வந்துட்டாங்க. நிரஞ்சலாண்டா எல்லாருக்கும் கூட தெரியும், ஏன்னா அதிகமா பாட்டு நிகழ்ச்சியோ நேரடி நிகழ்ச்சியோ எல்லாத்துலேயும் பங்கு பெற்றுவேன். இந்த இடையில இந்த சமைச்சு கொண்டிருக்கேக்கும் வானொலி தான், இந்த தொலைபேசி எடுத்து அதுக்குள்ள இடையில ஒரு பாட்டு கேட்டா ஒரு பெரிய சந்தோஷமா, இன்னும் பெரிய ஒரு வெற்றி கிடைச்ச மாதிரி இந்த லைன் கிடைச்சு பாட்டு. என்ன முந்தி நாங்க போஸ்ட் கார்டில் பாட்டு எழுதிட்டு இவ்வளவு காலம் காத்து கொண்டிருந்ததற்கு இங்க வந்து இப்படி சந்தர்ப்பம் கிடைக்க அதை கட்டாயம் பயன்படுத்தி கொள்ள வேணும் என்று அதை நல்லா பயன்படுத்தி கொண்டேன். சரி, இப்போ ஒரு நேயர் இருக்கின்றார், அழைத்து கொண்டு பேசலாம். தொலைபேசி அழைப்பிலே காத்திருக்கின்ற நேயரை அழைத்துக் கொள்ளலாம். வணக்கம் 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 வணக்கம். நான் வணக்கம் ஜுவர்தன், வணக்கம் நிரஞ்சலாக்கா. நான் கலாவதி போறேன். வணக்கம் கலாவதி, எப்படி சோமா இருக்கிறீங்களா? ஓ சோமா இருக்கேன். இப்ப உங்களோட முகத்தை பார்த்துட்டு தான் ஒருக்கா நான் இப்ப தான் உங்களை நேர பாக்குறேன். அப்ப பாத்துட்டு இருக்க கதை இப்ப கொண்டு இருக்கிறேன். நான் நீங்க ரெண்டையும் புரியாடலாம் கேட்டு கொண்டிருக்கேன், பார்த்து கொண்டிருக்கிறேன். பார்த்தது சந்தோஷம். நேர்களுக்குள்ள ஒரு உறவு சொந்தம் ஒன்று இருக்குது, ஒரு அப்ப எல்லாருக்கும் எல்லாரும் தெரியும். இவா முந்தி நாங்க அந்த உங்களோட போட்டி நிகழ்ச்சியில எல்லாம் நாங்கள் எல்லாரும் அடுத்தடுத்து வாரணும், அடுத்தடுத்து வார. அப்ப எனக்கு எல்லாம் தெரியும், பாடுவான்றதும் தெரியும், பாட்டுகளையும் கேட்டிருக்கிறேன். அப்ப எனக்கு இவா தெரியும். சரி, அடுத்த இன்னொரு நேர் இணைந்திருக்கிறார், பார்த்துக்கொள்ளலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்கள் மாலை வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் இனிமையான குரல், உங்களுக்கு சின்ன பிள்ளை மாதிரி கதைப்பீங்க. அதேபோல் ஞாயிற்றுக்கிழமையில இருக்கிறதுல ஏதோ உங்களோட இன்னைக்கு கண்டு கதைக்கணும் வந்து எழுதி இருக்கப்போ ஒரு பலன் இருந்திருக்கா உங்களுக்கு? அதோட லைனும் கிடைக்கணும், மற்ற அந்த சட்டைக்குள்ள போடுறது நாங்க பக்கரம் என்று சொல்றது, அந்த உள்ளுக்கு அது குத்துற மாதிரி இருக்கும், அந்த மெல்லிய நைலக்ஸ் அந்த சட்டைகளுக்குள்ள போடைக்க பக்கரம் நல்ல குடம் மாதிரி விரிஞ்சிருக்கும். அப்ப எனக்கும் எல்லாம் போகும், இந்த தையல் மாத்திரம் போகாது. நல்ல கவிதை எல்லாம் சொல்லுவீங்க, இப்ப குரலை கேட்காதது கவலை. ஆனா அந்த பதிலும் இப்ப நீங்க போட்டி நிகழ்ச்சியில வாரையும் இல்ல குறைவு. நான் என்னென்ன இப்போ எழுத்துல கூட கவனம் செலுத்துறபடியாம சி அதை ஒரு இதாக்கும். நான் இப்போ கேட்பேன் நிகழ்ச்சிகள் நிறைய கேட்கிறேன். நான் மற்றதே அதிகமான நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றின திருப்தி, அதனால மூளைக்கு எவ்வளவு அந்த சுறுசுறுப்பை கொடுத்தது என்ன முந்தைய முந்தைய அப்படித்தான் நான் கேட்டுக்கொண்டிருப்பேன். கூட எழுத்து வேலையில் இருக்கிறபடியா பார்ப்போம், இனி தொடர்ந்து பங்கு பெற்ற யோசிப்போம். நெதர்லாந்துல இருந்த உடனே நாங்க நினைச்சிடுறாங்க வந்துருவாங்க. நிரஞ்சலாக்கா
கட்டாயம் பெறவா இன்றைக்கு எங்களுடைய ஊரோட வாட திண்ணைக்கு வந்ததில் எங்களுக்கு சந்தோஷம். நல்லது மாசி, காலம சொன்னபடியா தான் நாங்களும் அதை மறக்காம ஞாபகமா இருந்து அவ கதைக்கிற குரல காலமாக வானொலியில சொன்னாங்க. இன்றைக்கு என் தொலைக்காட்சியில வந்து எங்களுடைய நிரஞ்சலா கதான் வருவா விருந்தினரான்னு சொன்னாங்களா? கேட்டுக்கொண்டிருந்தேன். வாழ்த்துக்கள், மென்மேலும் புத்தகங்கள் எழுதி வெளியிட வாழ்த்துக்கள். தையலை பழகி தையுங்கோ. சரி மர்சி, நீங்கள் பழகி இருந்தால் லண்டன்ல உங்களுக்கு டாக் டாக்குத்துல சம்பளம். இன்றைக்கு நான் இன்னும் போய் சேர்ச்சன் என்ன செய்தனா, அந்த கோப்பாய் கிராஃப்டரி இருக்குதானே, அதுல தச்சும் கொடுக்குற அதுல அங்க கொடுத்து நான் இந்த முறை தைப்பிச்சு எடுத்தேன். அருமையாக்கா, அருமை. அதுல எங்கட அவர்களுக்கு ஒரு பொருளாதாரம் மற்றது எங்களுடைய உறவுகள் தான் அவர்களும் என்ன. சரி, நல்லதாக்கா. அணிந்த உண்டிகள் நன்றி, வணக்கம். இன்னொரு சொல்லுங்க அக்கா. நீங்கள் ஒரு நேயர் வந்திருக்கிறார், அழைச்சி கொண்டு பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சுதர்ஷன். வணக்கம் நிரஞ்சலாக்கா. நான் பவானி ஸ்ரீகாந்தா. அடேங்கப்பா, இன்னைக்கு வளமைக்கு தொலைபேசி அழைப்பில நிரஞ்சலாக்காவை தேடியா? பவானி ஸ்ரீகாந்த் அக்கா நீண்ட காலம், ஒரு நீண்ட ஒரு இடைவெளி. நான் நேரிலையும் கண்டிருக்கிறேன் பவானி ஹம் கோயில்ல. நல்ல ஒரு நேர் கட்டிக்காரி, கட்டிக்கார நேர் உங்களை மாதிரி தான். கண்டிப்பாண்டா கண்டிப்பு சோசன் நிகழ்ச்சி போட்டி நிகழ்ச்சியாண்டா இந்த திறம் இருக்கணும். ஐபிசி தமிழன் ஐபிசி தமிழுடைய முகம், வானொலியின் முகம் இப்படின்னா அப்படித்தான் இருக்கணும். மாற்றம் பல கண்டிப்புகளையெல்லாம் நான் கூட வேண்டினான். சரி சொல்லுங்க பவானி அக்கா. நல்லா இருக்கிறீங்களோ இருவரும் அக்கா? உங்களோட புண்ணியம் நல்லா இருக்கிறோம். நல்லா இருக்கிறோம் பவானி. நீங்க புண்ணியம் செய்தா நானும் நல்லா இருப்பேன். சரி சொல்லுங்க அக்கா, கதைங்க நிரஞ்சலாக்காவோட. எப்படி நிரஞ்சலாக்கா? ஓ, நான் நல்ல சோமா இருக்கேன். மகள் எப்படி இருக்கிறா? மகள் இருக்கிறா. நாங்க ஒருக்கா கண் இப்போ அது இத்தனை வருஷத்துக்கு முதல் கண்டது. ஆனா நீங்க முந்தி தொடர்ந்து நிகழ்ச்சி எல்லாம் பங்கு பெற்ற நீங்க தானே. நாங்க எல்லாம் போட்டி போட்டுக்கொண்டு பவானி ஸ்ரீகாந்த் ஒரு கிளி கலக்கம் இருக்கும். என்ன பதிலோட பவானி ஸ்ரீகாந்த் அக்கா பவானி அக்கா வந்திருக்கா என்று ஒரு நடுக்கம் நடுக்கம் ஒன்று இருக்கும். நண்பர்கள் என்ற வட்டத்தை தாண்டி நாங்க மாறி நடக்கவும் இல்ல. அதே நேரத்துல போட்டிதான். இந்த புலம்பெயர் மண்ணில் வந்து ஐபிசி தமிழுடைய அப்போ இப்போ தொலைக்காட்சி வானொலி வந்து நேர்களிடையே ஒரு உறவு குடும்பம் ஒன்றை அது உருவாக்கி விட்டது. எவ்வளவு நாடுகள்ல முகம் தெரியாத நட்புகளை எங்களுக்கு உருவாக்கி தந்தது ஐபிசி வானொலி. உண்மையிலேயே அதுக்கு நாங்க காலம் முழுதும் கடமைப்பட்டிருக்கிறோம். புலம்பெயர் நாட்டுல மெனம் விட்டு சிரிச்சு கதைச்சு ஒரு மெனத்துல ஒரு ஆறுதல் இருந்தது அந்த ஐபிசி வானொலி நிகழ்ச்சியில பங்கு பெற்றது. நாங்கள் ஒரு குரூப்பாக சேர்ந்து அது தொலைபேசியில கதைப்பதும் ஒரு மறக்க முடியாத பாடசாலை நாட்களை போன்ற ஒரு நாட்கள் தான் அது. நல்லது பவானி அக்கா, இணைஞ்சு கொண்டதுல மிக்க மகிழ்ச்சி. ஆண்களை பொறுத்தவரையில ஹரா துணி என்ற ஒரு துணி வந்தது. ஹரா அது வந்து ஷார்ட்ஸ் ஜீன்ஸ் எல்லாம் தைக்கிறதுக்கு மூன்று கலர்லாம் வந்தது. பெரிய அளவில் மண்ணிறம் நீலம் கருப்பில் வந்தது. அதில் அந்த அது எப்படின்னு சொன்னால் அந்த இது ஒரு ஹூக்கில் வந்து ஒரு நீள் சதுரத்தில் ஒரு ஒரு செப்பில் ஹரா அண்டு அடித்து ஒரு டிசைனில் ஒரு இது தொங்கும். இப்போ அந்த ஹரா இப்போ இளைஞர்கள் ஓயல் படிக்க போயிடும்னு சொன்னால் ஓயல் படிக்கிற ஆளுங்களை ஹரா துணியில் உடுப்பு தைச்சால் அது ஒரு ஒரு பெரிய ஒரு பிராண்ட். அது அப்போ எல்லாருக்குமே இருக்கும் பிராண்ட் இருக்கும் ஹரா துணியாண்டு இருக்கும். பிறகு நாங்கள் இந்த 90களுடைய ஆரம்பத்தில் நாங்கள் வந்தோம்னு சொன்னால் அந்த பிறகு வாகாதன் படங்கள்லாம் வந்த கையோட இந்த பெக்கி என்ற உங்களுக்கு தெரியும் அந்த காலங்களில் இப்போ 40ஆம் ஆண்டுகளில் எல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் அரசாங்க உத்தியோகத்தில் வேலை செய்தவர்கள் மிகறிய தோப்லாசன்னு சொல்லி போட்டு சைக்கிள் ஓடும் பொழுது இதில் காலை சுற்றி ஒரு கிளிப் ஒன்று போட்டு விடுவோம். போட்டது பேர் அந்த பெல்பெட் அண்ட் 80ஸில் ஒரு பெல் போட்டம் வந்து 80ஸில் வந்தது. அப்போ திருப்பி அதை வந்து 90ஆம் ஆண்டுக்கு வந்தது.
அப்போ நாங்கள் இந்த தையல்கார டெய்லர் மாதிரி ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிறானே, அப்போ இதில் ப்ளீட்ஸ் எல்லாம் வச்சு கலர்ஸ் எல்லாம் வைப்பினமாக்கா இந்த என்னதுன்னா பிட் பாக்கெட்டில் இந்த இதயங்கள் எல்லாம் இதயம்னா அது ஒரு வெள்ளை நூர்லேயே அடிச்சு தருவினோம். இப்போ நாங்கள் படிக்கல அளவட்டியான கொலஞ்சில் ஓயில் படிக்கின்ற காலத்தில் பார்த்தோம்னு சார், எங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் சிறந்த தாயமுண்டு எழுத்தாளர் திருமதி கோகிலா மகேந்திரன் அவர்கள், அவருடைய புத்தகம் ஏராளம் புத்தகம் மகேந்திராயமா சார் எங்களுக்கு சமூகக்கல்வி படிப்பிச்சு அப்புறம் இரநூத்தையா கல்லூரியில் வந்து அதிபராக ஓய்வு பெற்று இப்போ ஆஸ்திரேலிய மண்ணில் வசிக்கிறார். அவர் வந்தாக்கா பள்ளிக்கூடத்தில் கையெழுத்து வச்சுட்டு அடுத்த அளவில் அவர்கிட்ட பூவரசன் தடி இருக்கும் பன்னந்தடி, அதான் எடுத்துகிட்டு செய்வார். அவர் ஒரு ஒழுக்கம் அவர்கிட்ட தான் இருக்கும், பிரின்சிபல் கொடுத்த அதிகாரம் அவர்கிட்ட தான். அவருக்கு அடுத்தால் திருப்பி பள்ளிக்கூடம் வந்து கையெழுத்து வைக்கிறதான் தடியை வைப்பார். விசாரணை குளப்படியல் கிரவுண்டுக்குள்ள நடுபவர்கள் எல்லாரும் காண்டத்தில் அடிதான், அடுத்த கதை இல்லை. அப்போ எங்களுக்கு அடுத்த வகுப்பில் ஒரு ஆள் தச்சையாக பார்த்துருக்கார் பொக்கெட்டில் இதையும். இப்போ உங்களுக்கு தெரியுமா அநேகமான பள்ளிக்கூடங்களுக்க நடுவில் மைதானத்தும் சுத்தர வகுப்புகள் இருக்கு, இப்போ எல்லாருக்கும் என்ன நடக்குன்னு தெரியும் பார்க்க. அப்போ அவர் சொன்னார், அவர் கதைக்கிறது மில்லாமல் தான் கதைப்பார், இல்லாட்டி கண்ணை எழுத்துக்கொண்டு எல்லாருக்கும் இங்கே நெஞ்சில் தான் இதயம் இருக்காது, உனக்கு பின்னுக்கு இதயம் இருக்காது, அந்த தடியாக கிரவுண்டில் வச்சு அடி அக்கா ஒருதருக்கு அடித்து அடி. நாங்கள் அந்த இயல் வாழ்க்கை முடிவு புற வந்து இயலுக்கு நாங்கள் ஆரம்பித்தாலும் வலு கவனம் இந்த பள்ளிக்கூடத்தில் ஆடிய போகிறது. இந்த அதான் நான் சொன்னது போல் எங்களுடைய பெற்றோர்களும் சரி படித்த பள்ளிக்கூடங்களையும் சரியாக்கா நாங்களுடைய ஆடைகள் அதனுடைய வடிவமைப்புகள் எப்படி இருக்கும்ன்றதுல மிகப்பெரிய ஒரு கவனம் இருந்தது. நாங்கள் வந்து கூட யூனிஃபார்ம் தானே எப்போவும் வடிவாத ப்ளீட் பண்ணி அயன் பண்ணி அதை இதண்டு அப்படி போட்டு கொண்டு போகிறது. அப்போ அப்போ எல்லாம் கலர் உடுப்புகள் ஒன்றும் போடுறே இல்லை தானே, அது ஒரு வடிவு தானே யூனிஃபார்ம் ஸ்கூலுக்கு போய்க்க. அவர் ரெண்டு மூன்று பொம்பளை பிள்ளைகளுக்கு கண்டு சொன்னால் ரெண்டு மூன்று சீருடை கட்டாயம் தச்சு வரைச்சி இருக்கும் மூண்டு இருக்கும் அப்படியே மாற்றி மாற்றி போடுறதுக்கு மட்டும் அதை கஞ்சி போட்டு அந்த லாண்ட்ரியில் கொடுத்து அதை கஞ்சி போட்டு நல்லா ப்ளீட் பண்ணி அயன் பண்ணி எடுப்போம். ரெண்டு நாள் போடக்க நல்ல வடிவாணிக்கு மூன்றாம் நாள் எல்லாம் கசங்கி போயிடும். கசங்கி போடும் இல்லை இப்படித்தான் பார்த்தாலும் அக்கா. இப்போ நாங்கள் இன்றைக்கு அதிநவீனம் உள்ள அயன் பாக்ஸ் அதை மின் அழுத்தியெல்லாம் வச்சுருக்கலாம் பயன்படுத்துகிறேன். இருந்தாலும் இந்த சலவை தொழிலாளர்கள் அயன் பண்ணி தந்த அந்த உடுப்பினுடைய அந்த அழகும் அந்த ப்ளீட்ஸ் மடிப்பு மக்கா வந்து கடைசி மட்டும் நாங்கள் கிட்ட நெருங்க முடியாது. அவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு மூன்று பேர அளவில் அவன் அயன் பாக்ஸ் இருக்கும், இரும்பில் செய்யப்பட்டது, கரைக்கட்டியெல்லாம் மூட்டி எல்லாம் தொடங்கினால் சரியான ஓகே. இப்போ இப்பொழுது நாங்கள் அயன் பண்ணிக்கலாம் தெரியும் ஒரு அவர்களுடைய ஆமாம் தொடங்கி சொன்னால் ஒன்றில் ஒன்றில் அவர் குளத்தில் வந்து குளிருக்கில் நின்று அதை உடவே செலவே செய்வினா பிறகு வந்து அயன் பண்ணுறேன்னு சொன்னால் அது வெக்கு அவ்வளோ வெக்கு தானே மாதிரி அது இரும் அவ்வளோ இரும்பக்கா அவ்வளோத்தையும் சூடாங்கினால் ஆனால் எத்தனை உடுப்புகளை அயன் பண்ணி தழுவினாம் அது எந்த உடுப்பாக ஒரு சட்டை ஒரு ஜீன்ஸாக இருக்கலாம் சட்டையாக இருக்கலாம் சாரையாக இருக்கலாம் சரி அந்த அயன் பண்ணினால் அந்த மடிப்பு அது மிகப்பெரிய நான் யோசிக்கிற விடியாம் சில இடங்களில் சொல்லுற விஷயம் அது என்னக்கா மிகப்பெரிய ஒரு கலை. கலையோ இப்போ வெறுமனவே தொழில அல்ல, அது அவர்களுடைய ஒரு ஒரு செருப்பு கட்டுன்ற தொழில் ஒரு தொழிலாளனுடைய கட்டுத்தன்னும் நாங்களும் கட்டி போகலாம் நாங்கள் கட்டி போனால் கட்டு தெரியும் அவர்கள் அந்த கட்டு தெரியாமல் நுணுக்கமாக அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க கலைகள். நீங்கள் சொல்லும் போல அந்த ஞாபகம் வந்து வந்து நாங்கள் சந்தித்த எங்களுடைய அந்த சலவை தொழிலாளர்கள் அவர்களுடைய அந்த உடுப்பு மற்ற வீட்டில் ஒன்று அதை தந்தால் அதை நாங்கள் கடையில் எடுத்தால் நியூஸ் பேப்பரில் தான் மறக்க முடியாது. வடிவம் அடிச்சு நான் எங்களுக்கு நல்லா நினைவு இருக்கு வேம்படியில் நாங்கள் படிக்க ஹாஸ்டல்லேருந்து படிக்க அந்த யூனிஃபார்மாக கொடுத்து விடுறது நல்ல வடிவம் அயன் பண்ணி அந்த நியூஸ் பேப்பரில் வடிவம் அடித்து கொண்டு வந்து தருவீனா. அப்போ அது ஒரு அது எல்லாம் மறக்க முடியாத நினைவுகள் உண்மையாக மற்றக்கா. இப்போ ஒரு பத்து ஷர்ட் கொடுத்தால் பத்து ஷர்ட்டினுடைய மடித்த அளவும் ஒரே மாதிரி இருக்கும், அதை எப்படி அளவு வச்சு மடிக்கணும்னு தெரியாது. நீங்கள் அந்த பேப்பரை எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்து ஷர்ட்டை நாங்கள் அடுக்கி விட்டாலும் ஒரு பக்கம் அப்படியே இருக்கும், தனியொரு அழகாக இருக்கும். நீங்கள் அந்த விஷயத்தை சொல்லும் பொழுது தான் அந்த பல விஷயம் ஞாபகம் வந்தது. நல்லதக்கா இன்றைக்கு எங்களுடைய ஐபிஎஸ் தன்னுடைய திண்ணைக்கு வந்ததில் ரஞ்சலாக்கான குரலை வந்து எல்லாரும் கேட்டிருக்கணும். நிரஞ்சலாக்கா நிரஞ்சலா ரவிரதன் நெதர்லாந்து நாட்டிலிருந்து என்று நாங்கள் சொல்லும் பொழுது அந்த குரலுக்குரிய உருவம் நீங்களான்னு தான் இப்போ பலருக்கு தெரியும். மலைமைக்குமாராக அண்டைய பல நேர்களை நெஞ்சிருந்துச்சினம் நிரஞ்சலாக்காண்ட குரலை கேட்க. இந்த திருநீங்களுடைய நேர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க நிரஞ்சலாக்கா? தொடர்ந்து ஐபிசி தமிழோடு இணைந்திருங்கள்,
உண்மையாக வானொலி தொலைக்காட்சி இதுகள் தான் எங்களுக்கு இந்த புலம்பெயர்ந்த நாடுகளில் ஒரு சிறந்த ஒரு பொழுதுபோக்கு மனச்சந்தோஷம் அதுகளை கொடுக்குற ஒரு நிகழ்ச்சி எங்களோட அறிவை விருத்தி செய்கிறதுக்கு. மற்றும் இன்றைக்கு எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்த ஐபிசி வானொலிக்கும் வானொலி தொலைக்காட்சி கலையகத்துக்கும் மற்றும் முக்கியமாக சுதர்சனுக்கு என்னுடைய அந்த காலத்தில் இருந்து சுதர்சன்டா எனக்கு ஒரு அபிமான அறிவிப்பாளர். உண்மையாக நன்றி அக்கா, உங்களுடைய அன்புக்கு நன்றி. தொடர்ந்து அதாவது நீங்கள் கேட்க தொடங்கின காலம் நீங்கள் கேட்ட பிறகு நான் நினைஞ்சினான் வானொலி துறைன்றது வந்து நான் ஐபிசி தான் என்ன வானொலி துறைக்களை கொண்டு வந்து இப்போ தொலைக்காட்சி பண்ண கொண்டு ஐபிசி தமிழ். அப்போ நீங்கள் சொந்த அறிவுறுத்தல் சில திருத்தங்கள் நிகழ்ச்சி சார்ந்த ஒரு ஐடியா ஒரு இப்படி அதை செய்தால் நல்லா இருக்கமெண்டு சார்ந்த இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த பயணம் என உங்களுக்கும் மிக்க நன்றி. போட்டி நிகழ்ச்சி எல்லாம் கிடைச்ச பரிசுகள் சிடி என்றாலும் அதை கவனமாக வச்சிருக்கிறேன். அது ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம். இப்பொழுதெல்லாம் நாங்கள் சமூக வலைத்தளம் கூட நான் பார்த்து விடலாம் அந்த நேரங்களில் சில நிகழ்ச்சிகளும் ஒரு இசை நிகழ்ச்சி மேட நிகழ்ச்சி பார்த்தா அது சந்தோஷமா இருக்கும். உண்மையாக இன்றைக்கு மிகுந்த சந்தோஷம் எனக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தர சந்தர்ப்பம் தந்த எல்லோருக்கும் மனம் நிறைந்த நன்றியையும் மற்றும் நேயர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதக்கா, தொடர்ந்து ஐபிசி தமிழோடு பயணிங்கள், எல்லாவற்றையும் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க காத்திருக்கோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் சுதர்சன். நன்றி, வணக்கம். நல்லதினர்களே, இன்றைய நிகழ்ச்சியினுடைய அனுசரணையாளர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் பிரபு, சிறியோடு விடைபெறும் நான் சுப்பிரமணியம் சுதர்சன். இது ஐபிசி தமிழுடைய ஊரோடு உறவாட.